வணக்கம். அதிமுக அமைப்புச் செயலாளர் பொன்னியின் பேசின ஆடியோ தான் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி தரப்பில் இருக்கிற ஆதரவாளர்கள் எல்லாத்தையுமே டார் டாராக கிழித்து தொங்க விட்டார் அந்த ஆடியோ. அந்த ஆடியோவுக்கு அவர் இன்றைக்கி பதில் சொல்வார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இப்போ சொல்லியிருக்காரு, கோலப்பன்கிறவர் யாருன்னே எனக்கு தெரியாது, அவன் மிமிகிரி பண்ணி போட்டிருக்காங்க, நான் அந்த மாதிரி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முழு பூசணிக்கையை அப்படியே சொத்தில் வச்சு அமுக்க பார்க்குறாரு. இது உண்மைதான். அது எடப்பாடி தரப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே சும்மா சகட்டு மீனிக்கு போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, என் பையனோட 4 வயசு சின்னவன் சிவி சண்முகம் பகல்லே குடிச்சிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கீழே ஒரு 15 MLA வச்சுக்கிட்டு இருக்கான். அதனால் எடப்பாடிகிட்ட அவன் என்ன சொன்னாலும் நடக்குது. எடப்பாடி வந்து அவனுக்கு பயந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் வந்து கே பி முனுசாமி வந்து பயங்கரமான ஆள். துரைமுருகனோட கனெக்ஷன் வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு, குவாரியெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அதே போல் அமைச்சர் காந்தியை வச்சுக்கிட்டு அவர் பையன் பெட்ரோல் பங்கை திறந்துருக்காரு. இது மாதிரி திமுகவோட ரொம்ப தொடர்பில் இருக்கிறவர் வந்து முனுசாமி தான். அந்த முனுசாமி பேச்சை வந்து எடப்பாடி நம்புகிறார். வேறு வழியே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வேலுமணியும் தங்கமணி ரெண்டு பேருமே வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்க எம்எல்ஏக்கள் எல்லாமே நிறைய பேர் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. குறிப்பாக வேலுமணிக்கு. வேலுமணிக்கிட்ட வந்து வருமான வரித்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாமே ரைடு அதிக அளவில் நடக்குது. ஏன் தங்கமணி வீட்டில் நடக்கலை? தங்கமணி என்ன செய்கிறார் அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின்ட்ட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறாரு. அவர் அடிக்கடி போய் முதலமைச்சர் ஸ்டாலினை போய் பார்க்குறார் அப்படின்னு அந்த ஆடியோவில் பேசியிருக்கிறார். இதெல்லாம் கேட்கும்போது எடப்பாடி தரப்பில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. குறிப்பாக என்ன சொல்கிறாரு, எல்லாருமே மாவட்ட செயலாளர்லேருந்து தலைவர்கள் எல்லாருமே பணத்துக்கு ஆசைப்பட்றாங்க. பணத்துக்காக தான் இந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினருக்கு ஆட்களை கூட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடியோவில் இருக்குது. இந்த ஆடியோவுக்கு ஏற்கனவே ஐடி விங்கில் இருந்த அம்பையர் சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுபோல் ஆடியோக்கள் நிறையா இருக்குது. நான் ஐடி விங்கில் வேலை பார்த்தபோது நிறைய பேர் வந்து இது மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய எடப்பாடி ஆதரவாளர்கள் நிறைய பேசியிருக்காங்க. அந்த ஆடியோலாம் ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இனிமேல் இவங்க வந்து காசு கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலாங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறாரு. சரி, இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கே, பொன்னியின் தரப்பில் என்ன சொல்லியிருக்காரு, இது வந்து மிமிகிரி செய்யப்பட்ட ஆடியோ, நான் வந்து கோலப்பன் யாருனே எனக்கு தெரியாது, அவர்கிட்ட நான் பேசினதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். சரி, இதுக்கு கோலப்பன் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் காலத்திலே ரொம்ப வீரமாக செயல்பட்டவர் தான் பொன்னியின். அவர் வந்து எனக்கு அந்த காலகட்டத்திலேருந்தே அவர் நல்ல பழக்கம், அவர்கிட்ட வந்து நான் பேசினது உண்மை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு கரெக்டாக அவர் சொல்கிற டேட்டு 9/7/2022. அன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு பொன்னியன்ட்ட வந்து பேசியிருக்கிறாரு கோலப்பன். அதுக்கான ஆதாரத்தையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த மாதிரி வந்து ஆதாரத்தோடு வந்து அவர் பொன்னியன் பேசியிருக்கிறாரு அப்படிங்கும்போது அவர் ஏன் அதை மறைக்கணும், உண்மையை தான் பேசியிருக்கிறாரு. இப்போ அவருக்கு தனியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கும்போது அவர் வந்து சில ஆதங்கங்கள்லாம் சொல்லியிருக்கார். கோலப்பன் வந்து பொன்னியன்ட்ட பேசினது உண்மை, அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்குது, அவர் பேசின ஆடியோ இருக்க, மிமிகிரி பண்ணி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. எம்ஜிஆர் காலத்து கட்சிக்காரர் அவர், அவர் ஏன் இப்படி இவங்கள்ட்ட வந்து தலை குனிஞ்சு நிற்கிறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி கோலப்பன் வந்து பதில் சொல்லியிருக்கார். இப்போ இந்த ஆடியோ விஷயம் பயங்கர பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க எடப்பாடி தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடிக்கிட்ட வந்து ஒன்றுமே கிடையாது. எம்எல்ஏக்கள் 9 பேர் தான் இருக்கிறாங்க, மீதி எல்லாமே வேலுமணி தங்கமணி இவங்கள்ட்ட தான் இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக சிவி சண்முகம் 15 MLA வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது போதும் அப்படின்னு தான் ஓபிஎஸ் நினைக்கிறார். இதுபோல் ஆடியோக்கள் டெய்லி வரும் அப்படிங்கிறதையும் ஓபிஎஸ் தரப்பு நம்புகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூட்டி எடப்பாடி பழனிசாமியை இடைக்கால பொதுச்செயலாளர் ஆக்கின பிறகு தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் வந்து ஓபிஎஸ் எதிர்பார்த்தது என்னென்னா, போஸ்டர் எடப்பாடிக்கு எதிராக துரோகி, நம்பிக்கை துரோகம் பண்ணவ அப்படி இப்படின்னு போஸ்டர் அடித்து ஒட்டுவாங்க அப்படின்னு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்தார். ஆனால் அந்த மாதிரி எந்த சம்பவமே நடக்கலை. அவர் வந்து இது மாதிரி பெரிய தலைமை அலுவலகத்தில் போய் கைப்பற்றி மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண பிறகும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிள் தென் மாவட்டங்களில் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்துகிட்டே இருந்தது, மன வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. தென் மாவட்ட நிர்வாகிகள்கிட்டலாம் ஃபோன் பண்ணி என்னப்பாச்சு, ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காரு. கேட்டப்போ மன கஷ்டத்துலேயே இருக்கும்போது இந்த ஆடியோ வந்த பிறகு கொஞ்சம் தெம்பாயிட்டார். இந்த தெம்பு தான் அவருக்கு இப்போ தேவைப்பட்டுச்சு. இதுபோல் ஆடியோக்கள் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பு சொல்லிகிட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு ஒரு ஆடியோ வரும் போல் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஐடி விங்கில் இந்த சுவாமிநாதனும் இதை தான் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், போக போக எடப்பாடி தரப்பு காசு கொடுத்து எவ்வளோ பேரை பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் தொண்டர்கள் வந்து இது உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த ஆடியோ வந்து தொண்டர்கள்ட்ட தான் அதிக அளவில் ரீச் ஆகிருக்கு. இதுபோல் ஆடியோக்கள் பல ஆடியோக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
பார்க்கலாம் யார் யார் யாரை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் கேபி முனுசாமி வந்து எடப்பாடி முதுகில் கண்டிப்பாக ஒரு நாள் குத்துவார் அப்படின்னு போனேன்னு சொன்ன அந்த விஷயம் வந்து முனுசாமி தரப்பை ரொம்ப டென்ஷன் ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் இன்னும் என்னென்ன ஆடியோ வருது, எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி. ஆனால் எடப்பாடி தரப்பு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. என்னடா இவ்வளோ பிரச்சனை வந்து இடைக்கால போச்சுன்னு ஆன பிறகு ஆகிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பொன்னையனை வந்து இப்போ கட்சியை விட்டு தூக்க முடியாது. ஏன்னா அவர் கட்சியோட அமைப்பு செயலாளர், அவர் எதிர்பார்த்த பதவியை இவங்க கொடுக்கலை, இவங்களோட சீனியர் அவர், அவர்கிட்ட போய் இவங்கக்கிட்ட போய் அவர் வேலை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாதுன்னு தான் கோலப்பன் சொல்கிறார். ஏன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு நிச்சயமாக எடப்பாடி தரப்பு இருக்குது. அவர் மாட்டினது இல்லாமல் எல்லாத்தையும் மாட்டி விட்டுருக்காரு. எடப்பாடியோட ஒட்டுமொத்த இதை வந்து குண்டோடு அழிச்சிட்டார். எடப்பாடிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. பார்க்கலாம் இந்த ஆடியோவுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாரு. பொன்னையனை கட்சியை விட்டு தூக்க போகிறாரா, இல்லை பொன்னையன்ட்ட இல்லை பொன்னையன் சொன்ன மாதிரி இது மெமிகிரி இது போல் ஆடியோ வரும் அப்படின்னு சொல்ல போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.